Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video la ninda anaivarkum enadhu manamardha nandri. Video audio theliva theriyada abindrada comment box la therivikkavum. Idha neenga mudhal murai nama channel ku vandirkeenga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. Every day nama daily current affairs paakkuradhu valakkam, adha vaarathode irudhi naalana sari thooka naalana naitrikkalama kaalaiyila 11:30 ku weekly quiz ah odala paathu adha revise pannite adarkana oru quiz um eduthu irupom. Idha nama romba naala pannittu irundhom. Nadula indha prelims போறவங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் நம்ம கொடுக்க போறோம். நேத்து நடந்த மெகா மாரத்தான்ல வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா அப்படினு சொல்லி ஒரு தம்பி வின் பண்ணிருந்தாரு. அவர் இதுவரைக்கும் எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிவா தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம வந்து பரிசு தொகையை வழங்கணும் இல்லையா? எஸ் சோ தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே வின் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவோட வாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்பெல்லாம் ரொம்ப என்டர்டைனிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸ்பெல் செஷன்ஸ் எல்லாருக்குமே. சோ இன்னைக்கு 9 மணிக்கு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2 ஸ்பெல்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பெல்ஸ் வந்து 7 PM. அது யூஸ்வலா எப்பயும் போல ஹை லெவல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். அது 7 PM 9 PM வந்து வீக்லி குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அதுவும் இருக்கு. ஓகேவா? மறக்காம வந்துருங்க. எப்படி ஸ்பெல்ஸ் என்ரோல் பண்ணணும்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், மறக்காம வந்து அதை பாத்துருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, எஸ் டெய்லி சிஏ குவிஸ் கூடிய விரைவில் வரும், அவசரப்பட வேண்டாம். ஃபார் மோர் வீடியோஸ் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னா தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா January 11 நிறைய பிளஸ் கோர்சஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் லெவல் ஹை லெவல் ப்ராக்டிஸ், மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், இது எல்லாமே பிளஸ்ல பண்றோம். ஓகே, அது இல்லாமல் இன்னைக்கு 2 ஸ்பெல்ஸ் வேற இருக்குது. 7 மணிக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஐயோ மணிக்கவும் மணிக்கவும், இன்னைக்கு 7 மணிக்கு என்னது, 7 மணிக்கு என்னது, எவனா ஒருத்தனாச்சு கரெக்டாக கமெண்ட் போடுறானா? எவனுமே போடல. இன்னைக்கு 9:07 என்னது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பிளஸ் ஜிகே ஸ்டாட்டிக் குவிஸ். நேத்து நீங்க தானே கேட்டீங்க, நான் தான் மறந்துட்டேன். சரி, ஏன் தப்பு தான். மணிக்கவும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, அதுக்கான PDF உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்போம். தயவு செய்து எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு மஜா பண்றோம், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தெரிவி விடுறோம். அட் சேம் டைம் ஜனவரியோட வீக்லி குவிஸையும் பாக்குறோம். ஓகே, மணிக்கவும் நான் மாத்தி சொல்லிட்டேன், இன்னைக்கு ஹை லெவல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கிடையாது. ஓகே, நேத்து உங்ககிட்ட தானே ரெக்வஸ்ட் கேட்டுதான் பண்ண, நான் மறந்துட்டீங்களா நீங்க? எனிவே, தேங்க்யூ சோ மச். Okay, yes. So, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் பிரைலி டே. பிரைலி டேன்றது யாருக்காக கொண்டாடுறது அப்படின்னு, யாருக்காக செலிபிரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளைண்ட் பீப்புளுக்காகவும் அண்ட் பார்ஷலி விஷுவலைஸ்டு பீப்புளுக்காகவும் பண்றாங்க. அவங்களுக்கு படிப்பதற்கு ஏத்தவாறான ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. அது எதுக்காக இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் பிரைலி அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாரு, இன்வென்டர் ஆஃப் பிரைலி. அதை படிக்கிறது எப்படி, இதை பாருங்க, இந்த மாதிரி புக்கு புக்கா இருந்து அவங்க புள்ளி புள்ளியா வச்சு அவங்க அதை வச்சு தான் படிப்பாங்க. சோ அவருடைய பர்த் ஆனிவர்சரி வந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா January 4. அதனால அவருடைய நினைவாகத்தான் பிரைலி டேவை வந்து என்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம, January 4 அப்படின்றது நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். அடுத்தது, வெட்டேரன் ஒடியா மியூசிக் டைரக்டர் சாந்தனு மொஹபத்ரா பாஸ்ட் அவே அட் 84. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 25-30 நியூஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம அன்னைக்கு 1-2 நாள்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்ததுதான். ஸோ கொஞ்சம் வேகமா போலாம். வெட்டேரன் ஒடியா மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் கம்போசர் சாந்தனு மொஹபத்ரா வந்து 84 வயசுல உயிரிழந்திருக்கிறார். ஒடியாவோட அந்த என்ன சொல்றது, சினிமா துறையா இருக்கணும், அந்த மியூசிக் கல்ச்சரே அடுத்த ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போனதுடைய மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. Many first to his credit in the field of Odia music as a music composer. Shantanu inime namma kuda illa abindrathu varthathukuriya oru vishayam dhaan. Okay, adutha நம்மளுடைய லியோன் மெண்டோன்கா பிகம்ஸ் இந்தியாஸ் 67th கிராண்ட் மாஸ்டர். இதுவரை 66 கிராண்ட் மாஸ்டர் இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, இவர் வந்து 67th கிராண்ட் மாஸ்டரா வந்து உருவெடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி கிராண்ட் மாஸ்டர், 66th கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு தம்பி ஆகாஷ் அப்படின்றவர் தான் 66th கிராண்ட் மாஸ்டர். நீ தான் இருக்கிற பாரு, உன் வயசுல எல்லாம் கிராண்ட் மாஸ்டராகவே ஆயிட்டான். சரியா? எஸ், கோவாஸ் 14-year-old லியோன் மெண்டோன்கா, வெறும் 14 வயசே ஆகுது, அவர் வந்து இப்ப 67th கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்கிறாரு. தேர்ட் அண்ட் ஃபைனல் நார்மல் டோர்னமெண்ட் இன் இட்டலி, அதுல ஜெயிச்சதன் மூலமா அவர் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து கிடைச்சிருக்குது. ஓகே, இப்ப நம்ம கேட்ட கேள்வி, அவன் திருப்பி கேட்டானா, உனக்கு கூட தான் 29 வயசு ஆகுது, நீ என்ன கிராண்ட் மாஸ்டர் ஆன அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கம். பட் எனிவே போயிடலாம். ஓகே, சோ
லியோன் மெண்டோன்கா இஸ் த 67th கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. 66th கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. அப்பதான் நீங்க சொல்லணும் ஜி ஆகாஷ். அவர் எந்த எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்? தமிழகம், சென்னை அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகே, எஸ். அடுத்தது உமேஷ் சின்ஹா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மாநிலங்கள்ல நடக்க போகுது. இந்த மார்ச் மாதத்துல வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இல்லையா? சோ மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைம்ல அதுக்காக நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க. டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனரா நம்ம உமேஷ் சின்ஹாவை போட்டிருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு உண்மையா வேலை செய்யறாருன்னு பாக்கலாம். உமேஷ்க்கு ஊமு குத்தா குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம். இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 1986 பேட்ச். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சரியான நேர்த்தியான முறையில் கண்டக்ட் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து 6 மாசத்துக்கு தான் இந்த பணி வழங்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 31, 2020 6 மாசம் அப்படின்னு ஞாபகத்துக்கங்களேன். ஜூலை வருமா? ஜூலை வரைக்கும் நினைக்கிறேன். ஜூன் இல்ல ஜூலை வரைக்கும் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்காக இவர் உள்ள எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். சரியா? எனிவே அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா சைன்ட் அன் எம்ஓயு வித் நாஃப்ட் டு டேக் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் டு குளோபல் மார்க்கெட். ஹார்டிகல்ச்சர்னா என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தோட்டக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஹார்டிகல்ச்சர்லாம் காலேஜஸ்லயே படிக்கிறாங்க. இங்க கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்னது இந்த கோயில் என்னடா மேல்மருவத்தூர் கோயில் இருக்குல்ல, அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெருசா காலேஜ் இருக்கு. அதுல ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை, விவசாயம் எல்லாமே சொல்லி தராங்க. அதுல கூட நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கேன். அதுல வந்து தோட்டக்கலை, அதுல வந்து என்ன மாதிரியான பயிர் வகைகளை நம்ம இது பண்ணலாம், அதுல இருந்து என்னென்ன மாதிரியான தாவரம் வளர்க்கலாம் அண்ட் பழங்களை பெறலாம் அப்படின்றது அந்த ஹார்டிகல்ச்சர் இல்லையா? அந்த ஹார்டிகல்ச்சர் மூலமா தயாரிக்கக்கூடியன்றதோட விளைவிக்கக்கூடிய தானியங்கள் மற்றும் பழ வகைகள், காய்கறிகள் எல்லாம் குளோபல் மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து மார்க்கெட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு எம்ஓயு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் யாரும் பண்ணிருக்கா? என்ஏஎஃப்டியும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. என்ஏஎஃப்டின்றது ஒண்ணும் இல்ல, நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. மார்க்கெட் பண்றது தான் அவங்களோட வேலையே சரியா? சோ இந்த ஹார்டிகல்ச்சர்ல இருக்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, உலக தரத்திற்கு மார்க்கெட் பண்ண போறதுக்கான ஒரு எம்ஓயு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சுங்க. 5,500 ஹெக்டேர் அட் அ காஸ்ட் ஆஃப் 1,700 crore. இப்படி நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீ கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஞாபகம். முகேஷ் அம்பானி 12th இடத்துக்கு வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி 7th இடத்துலயே 8th இடத்துலயே இருந்தவர் இப்போ 12th இடத்துக்கு வந்துட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய கம்பெனியோட ஷேர்ஸ்னுடைய மதிப்பு 16% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவ்வளவு சதவீதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2,369.35 ரூபாய் அவருடைய ஒரு பங்கு ஒரு ஷேருடைய விலை இவ்வளவு இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். இவர் கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகப்படியாகவே 2,369.35 தான் இருந்துச்சு. அதுல இருந்து இப்ப எவ்வளவு குறைஞ்சிருச்சு? 1,995.50, கிட்டத்தட்ட 16% குறைஞ்சிருச்சு. இந்த வீழ்ச்சியின் காரணமாக அவர் 8th இடத்திலிருந்து 12th இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகே, சோ இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த நியூஸ். அண்ட் இங்க பாருங்க, ஜெஃப் பெசோஸ் அண்ட் அலான் மஸ்க் இருக்கிறாங்க. இதை விட இப்ப அப்டேட் என்னன்னு தெரியும். அலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு, ஜெஃப் பெசோஸ் வந்து 2nd இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இது January 1st week இல்லையா? இப்ப நம்ம January 2nd week இருக்கும். ஓகே, எஸ் முகேஷ் அம்பானி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பத்தி சொல்லணும். இந்த 12th ஸ்பாட்டின் எதுல எந்த ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் 2020 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ். ஓகே, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சன் யாரு? ஓகே, 12th இடத்துக்கு வந்துட்டார் அம்பானி. சரி, ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஷாங் ஜன்ஷான் அப்படின்ற சைனீஸ் பிசினஸ் மேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எட்டாத ஒரு இடத்த, அதுவும் இவ்வளவு குறிப்பிட்ட காலத்துல குறைந்த அளவுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிருக்கிறாரு. இவர் கூடிய விரைவில் பாருங்க ஜாக்மாக்கே சவால் விடுவாரு. இன்னொரு விஷயம், ஜாக்மா எங்கடியா இருக்க தெரியுமா? அதை பத்தி ஒரு வீடியோ போலாம். நானும் ரொம்ப நாளா யோசனை இருக்கிறேன், ஆனா எங்க டைம் செட் ஆக மாட்டேது. ஜாக்மாவை காணோம், எங்க போனாருனே தெரியல. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் சைனாவோட அந்த வங்கிகளுக்கு எதிராகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆளே அட்ரஸ் இல்லாம இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஆளை காணும். எந்த யூடியூப் தட்டினாலும் ஜாக்மா எங்க, ஜாக்மா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ கொடுக்கலாம். ஏன் எதுக்காக அப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துடலாமா? எஸ். ஜாக்மாக்கு என்ன ஆச்சு? வீடியோ எல்லாம் ரெடி, தம்ப்னெல்லாம் ரெடி, நீங்க சொன்னீங்கன்னா போட வேண்டியதான். அண்ட் இன்னைக்கு நம்ம இது ஸ்பெஷல் செஷன், 2 ஸ்பெஷல் இருக்குது. 7 மணிக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எம்சிக்யூ, அண்ட் 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட குவிஸ். ஓகே, ரெண்டுத்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் வீடியோ முடிஞ்சவனே பண்ணிக்கோ. சரியா? எஸ். போயில அடுத்து ஏடிபி என்ன பண்ண போதுன்னா 100 மில்லியன் லோன், $100 மில்லியன் லோன் கொடுக்க போறாங்க. எதுக்கு? டு அப்கிரேட் த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் பெங்களூர். பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்துவதற்காக $100 மில்லியன் ஏடிபி என்ன பண்ணுது? கொடுக்குது. இந்த வச்சுக்கோ, ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணுங்க. 2,800 கிலோமீட்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் போட போறாங்களாம்.
ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸா போட்டு தள்ளுறாங்க. ஓகே, அதோட பேண்ட்வித் அதிகம், அதோட ஸ்பீட் அதிகம், எவ்வளவு டேட்டா கொடுக்குறோமோ அது அப்படியே போய் சேர்க்கும். அதனால எனிவே பெங்களூர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு இல்ல. அதனால அடுத்ததா இங்க பாருங்களேன், டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா, டைஸ் அப் வித் கர்நாடகா பேங்க் ஃபார் வெஹிக்கிள் ஃபினான்ஸ். இப்போ ஒரு வெஹிக்கிள், இப்போ யாராலையுமே கொரோனாக்கு அப்புறமா வண்டி வாங்க முடியறது இல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு வங்கி கூட ஃபினான்ஸ் டைப் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க போய் ஒரு ஒரு ஹோண்டா எடுக்கிறீங்கன்னா, அவங்க ஒரு டைப்ல ஒரு நாலஞ்சு பேங்க் வச்சிருப்பாங்க. கஸ்டமரோட நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் ப்ரீ க்ளோஷர் ஆப்ஷன்ஸ், ப்ரீ க்ளோஷர் ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ க்ளோஷர்னா நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க, உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு நீங்க கடன் கட்டணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வருஷத்துல நீங்க அந்த கடனை முடிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதான் ப்ரீ க்ளோஷர். இப்ப நார்மலா மத்த வங்கிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது 4% சார்ஜ் புடிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நிலுவை தொகையில 4% நீங்க சார்ஜஸா பேங்க் கொடுக்கணும். இதான் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். சில வங்கிகள் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இல்லாம பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நிறைய நீட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கணும், ப்ராசஸிங் கொஞ்சம் வேகமா நடக்கணும், சேலரி கம்மியா தான் இருக்கு ஆனா எனக்கு லோன் வேணும். அந்த மாதிரி கஸ்டமரோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிஸும் டைப் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிருக்கு, கர்நாடகா பேங்க் கூட என்ன பண்ணிருக்கு, வெஹிக்கிள் ஃபினான்ஸ்க்கு டைப் வச்சிருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அண்டர் திஸ் கொலாபரேஷன் கஸ்டமர்ஸ் கேன் அவைல் அப் டு 85% லோன் ஆன் த ஆன் ரோட் பிரைசிங் ஆஃப் டாடா மோட்டார்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்னன்னா 80% ஆஃப் ஆன் ரோட் பிரைஸ், ஒரு ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோ காரோ எது வேணா இருக்கட்டும், அதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் விட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 15%, ஒரு 10% அதிகமா இருக்கும். ஒரு கார் எல்லாம் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 13 லட்சம் ரூபாய் காருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நீங்க ஆன் ரோட்ல பாக்கும்போது 15 லட்சம் ஆயிரும், 14.5 லட்சம் ஆவாச்சும் ஆகும். சோ இப்ப இந்த 1.5 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-15% பாருங்க. அப்போ அவ்வளோ அவ்வளோ தரம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க லோன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே ஈஸியாக கார் வாங்க முடியும், இல்லை வண்டி வாங்க முடியும். ஓகே, அடுத்து போயிடலாம், அடுத்து போயிடலாம். இந்தியா பிகம்ஸ் கோச்சேர் ஆஃப் ஏசியா ப்ரொடெக்டட் ஏரியா பார்ட்னர்ஷிப். ஏபிஏபியோட கோச்சேரா இந்தியாவை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சவுத் கொரியா இருந்துச்சு, சவுத் கொரியாவை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இதன் மூலமா ஏசியால இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏசியா ப்ரொடெக்டட் ஏரியா பார்ட்னர்ஷிப், ஓகே, ஒத்துழைத்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஓகே, அடுத்தது இங்க வாங்க. அமித்ஷா ரிலீஸ் த இனாகரல் இஷ்யூ ஆஃப் நேஷனல் போலீஸ் K9 ஜர்னல். என்ன அது K9 ஜர்னல், என்ன அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு, இவரை பார்த்தா ஏதோ ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் விஷயம், சரியா? ஜர்னல் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்ப நிறைய பேர் டவுட் இருக்கும், புட்டு புட்டு வைக்கிறோம் நம்ம. இப்ப K9 அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்திரலாமா, ஒண்ணுமே இல்ல மக்களே. K9 அப்படின்றதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் வெளிநாடுகள்ல வந்து டாகுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேனைன் அப்படின்றது தான். கேனைன் அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, சிஏ அப்படின்றதுக்கு கேவும் நயன் அப்படின்றதுக்கு நயனும் வச்சிருக்காங்க. கேனைன் அப்படின்றது வந்து டாக குறிக்கும், அதுக்கு பதிலா டாகுக்கு பதிலா இப்ப என்ன வச்சிருக்காங்க, K9 அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த K9ன்றது என்னன்னா, ஒரு டாக வந்து ஸ்பெஷலி ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் போலீஸ் டாக்ஸ் எப்படி ட்ரெயின் பண்றாங்களோ அந்த மாதிரி சில சில காரணங்களுக்காக இந்த K9 டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. சோ அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும், சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு. இந்தியாவும் இப்ப என்ன பண்ண போகுது, இது வரைக்கும் யூகே யூஎஸ் யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க K9 டாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். இதை இப்ப இந்தியாவும் என்ன பண்ண போகுது, ஃபாலோ பண்ண போகுது. அதற்கான ஒரு இனாகரல் இஷ்யூ பப்ளிகேஷன் வந்து யாரு பண்ணிருக்கா, அமித்ஷா பண்ணிருக்காரு, சரியா? K9 எப்படி உருவானது அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கேசவனா இருந்த எண்ணெய கேனவனா மாத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், ஃபைன் ஃபைன் ஃபைன். நம்ம போலீஸ் சர்வீஸ்ல அதை எடுத்துட்டு வர போறாங்க. அடுத்ததா இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது, சஞ்சய் கபூர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா செஸ் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபெடரேஷனோட பிரசிடென்ட்டா அவரை எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன், அதுல வந்து அவரை பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு ஒரு க்ளூ கூட வச்சிருக்கிறோம், கற்பூர புத்தி இருக்கிறவங்களால தான் செஸ் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய் கபூர் கற்பூரம் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 33 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அடுத்ததா ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் sworn as new chief justice of Jammu and Kashmir and Ladakh High Court. மக்களே, இன்னைக்கு நிறைய சூப்பர் ஓவர் சீரிஸ் வரப்போகுது, எல்லாத்துக்கும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருங்க. இப்போ இந்த ஜட்ஜஸ் எல்லாம் மாறினாங்க பாருங்க, அதை வச்சு ஒரு சூப்பர் ஓவர் சீரிஸ் போடுவோம். ADB அது இது எல்லாத்த வச்சும் டக்கு 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 டக்குன்னு இன்னையில இருந்து சூப்பர் ஓவர் சீரிஸ் வரப்போகுதுன்றத சந்தோஷத்துடன் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, ஏன்னா மாசத்தோட ஆரம்பத்தில் பண்றதா இல்ல கடைசியில் பண்றதான் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே, இன்னிலிருந்து பண்ணா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நாங்க யோசிச்சோம், அதனால இன்னிலிருந்து பண்ண போறோம். ஓகே, எஸ் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் காமன் ஹைகோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக், ரெண்டுத்துக்கும் அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ். இன்னைக்கு ஜனவரி 4, 2020 போட்டிருக்காங்க. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் மித்தல் ரீப்ளேசஸ் யார பாத்தீங்கன்னா, கீதா மித்தல். எப்படி பாருங்க, கீதா மித்தல் போய் இப்ப யார் வர்றது, பங்கஜ் மித்தல் வர்றார். கீதா போய் பங்கஜம் வருது, அவ்வளவுதான் விஷயம்.
who has retired recently. இப்பதான் அவங்க ரீசெண்டா ரிட்டையர் ஆயிருக்காங்க, அதனாலதான் வேற யாரும் இல்ல. லெப்டினன்ட் கவர்னருடைய தலைமையில பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஓகே, எஸ் சூப்பர் சூப்பர் கலகரம். பஜாஜ் ஆட்டோ பிகம்ஸ், நமக்கு நமக்குலாம் ஒரு விஷயம் மறந்துட்டோம், பஜாஜ் பல்சர். ஓகே, அதெல்லாம் ஒரு காலத்துல வேற லெவல்ல ஓடின ஒரு வண்டி. இப்பதான் நம்ம ராயல் என்ஃபீல்டு, யமகா எக்ஸஸ் ஆறு, அண்ட் 1000 சின்ன சின்ன பசங்கலாம் டியூக்கு கீக்குன்னுலாம். நம்ம காலத்துக்குலாம் வந்து பல்சரு இல்ல அப்பாச்சி, இதுதான், இது ரெண்டுத்துலதான் ஒரு போட்டி இருந்தது. அந்த பஜாஜ் ஆட்டோ கம்பெனி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மோஸ்ட் வேல்யூபிள் டூ வீலர் கம்பெனியா உருவெடுத்திருக்குது. இவங்க டூ வீலர் மட்டும் இல்லாம த்ரீ வீலர் கம்பெனி மேனுஃபேக்சரிங்கும் பண்ற ஒரு கம்பெனி. இவங்களுடைய ஷேரோட வர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3479, ரிலையன்ஸோட ஷேர் இப்பதான் நீங்க பாத்தீங்க, 3479 பெர் ஷேர். அப்ப உங்களோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஆகுது 1 to 10, 100, 1000, 10,000 லேக், 1,670 கோடி மக்கள். எப்படியே 1,670 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பஜாஜ் கம்பெனி வச்சிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் வேல்யூட் கம்பெனி இன் இந்தியா. ஓகே, இதுல மோட்டார் கம்பெனியில அப்படி சொல்லிருக்காங்க, பஜாஜுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். அடுத்ததான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணிருக்குது, $105 million வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு இம்ப்ரூவ் வாட்டர் வேஸ் இன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய வாட்டர் வேஸ், அந்த நதி நீர்நிலைகள் எல்லாம் வந்து இன்னும் சரி பண்ணுவதற்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக $105 million வேர்ல்டு பேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள், WW, நம்ம WW பாத்துருப்போம்ல, அதே மாதிரிதான் வேர்ல்ட் பேங்க் வெஸ்ட் பெங்கால், வேர்ல்ட் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம். ஓகே, நிறைய ரிவர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க, தூர் வர போறாங்க, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறாங்க. It will be definitely helpful. And இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. 7 மணிக்கு ஒன்னு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் MCQ, 9 o'clock இந்த கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம என்ரோல் பண்ணுங்க. இந்த நான் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை என்ரோல் பண்ணி எல்லாரும் செஷனுக்கு வந்துருங்க. ஓகேவா? எஸ், கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டிங் ₹320 crore ப்ராஜெக்ட் ஃபார் 5 ports டு எனேபிள் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். டிஜிட்டல் ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா, கவர்மெண்ட் 320 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாங்க. 5 ports வந்து அமைக்க போறாங்க. ஓகே, 5 port அமைக்கிறது மூலமா ஒரு டிஜிட்டல் ஈகோ சிஸ்டத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். அக்கார்டிங் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், தீஸ் போர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் எங்க வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மும்பைல ஒரு போர்ட் வரப்போகுது, போட்னா துறைமுகம் ஒன்றும் இல்லை, மும்பையில் ஒன்று, சென்னையில் ஒன்று, தீன்தயாள் பரதீப்பு அண்ட் கொல்கத்தா இன்க்ளூடிங் ஹல்தியா, இந்த மாதிரி 5 இடங்களில் வந்து இந்த போர்ட்ஸ் வந்து நிறுவ போகிறாங்க. இதனால வந்து ஒரு டிஜிட்டலான ஒரு ஈகோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய கருத்துக்கள். ஓகே, எஸ் இந்த போர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தி சிஸ்டம் வில் அடாப்ட் இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ் வித்தவுட் லூசிங் இட்ஸ் அலைன்மெண்ட் டு எக்ஸிஸ்டிங் லோக்கல் நீட்ஸ். ஸோ இன்டர்நேஷனலோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ண போறாங்க, அதே சமயம் லோக்கல் நீட்ஸ் எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கும் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ் அடுத்து போயிடலாம். அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு பிலிம் மேக்கர், அவரோட பேர் பாத்தீங்கன்னா பப்லோ சீசர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 51st முறையா கோவால நடக்கக்கூடிய IFFI உடைய ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, பிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதனுடைய ஜூரியா 51st முறையா இவர் வந்து தேர்வெடுத்துக்கிறாங்க. 51st முறையில் 51st IFFI இன்டர்நேஷனல் அவார்டு நடக்க போகுது இல்லையா, அதோடைய ஜூரியா இவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இவர் தான் ஹெட் அதுக்கு. ஓகே, இவர் தான் ஹெட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த படத்தை ஃபர்ஸ்ட் போட போறாங்க, எந்த படம் கடைசியா போட போறாங்கன்றது முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்கிறோம், அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூரி ஃப்ரம் அர்ஜென்டினா, எதுக்கு 51st IFFI இன்டர்நேஷனல் ஜூரி, இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. இது எங்க நடக்க போகுது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், கோவால நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சோ பாப்லோ கேசர் அப்படின்ற விஷயம் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். எஸ் டெஃபினெட்லி, ஹியர் ஆன்வர்ட்ஸ் யூ வில் கெட் வீக்லி டிஸ்கஷன், டெய்லி டிஸ்கஷன், எல்லா டிஸ்கஷன் வரும். அடுத்து போயிடலாம். சென்டர் நோட்டிஃபைஸ் 0 to 1 kilometer, 1 kilometer தூரம், எங்க அரவுண்ட் த பவுண்டரி ஆஃப் கேரளாஸ் மதிக்கெட்ட சோழ பார்க், மதிக்கெட்டான் சோழா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிக்கெட்டான் சோழா பார்க் அப்படின்ற ஒரு பார்க்கை சுத்தி இருக்கக்கூடிய 1 kilometer தூரத்தை அந்த கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்குது, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிருக்குது. அவ்வளவுதான் விஷயம், இதுல வேற ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்தோட பேர் மட்டும் ஞாபகம், மதிக்கெட்டான் சோழா பார்க் சுத்தி இருக்கக்கூடிய 1 kilometer தூரத்தை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், கேரளா இருக்கு. ஓகே, எஸ். அடுத்து நேஷனல் பேர்ட் டே, பேர்டு டே, BIRD 5, எப்படி வருது பேர்டு 5, 2, 3, 4, 4, 3, 5, இன்னத்துக்கு நீங்க ஒரு க்ளூ எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு க்ளூ இருந்தால் தயவுசெய்து சொல்லிவிடுங்க. பேர்டு டே ஜனவரி 5 செலிப்ரேட் பண்றாங்க. எவ்ரி இயர் டு ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த நீட் டு கன்சர்வ் த ஏவியன் பாப்புலேஷன், த டே வாஸ் ஃபவுண்டட் இன் 2002. 2002 இருந்து இது வரைக்கும் பேர்ட் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தினத்துல பறவைகளுடைய
என்ன சொல்றது இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பறவை இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்றத என்ன சொல்றது உணர்த்தும் ஒரு தினமா இந்த தினம் பார்க்கப்படுது. பேர்ட் டே இஸ் ஆன் ஜான்வரி 5. ஏதாவது க்ளூ தெரிஞ்சா தயவு செய்து போட்டுடுங்க. ஓகே, எஸ், அடுத்து போயிடலாம். ஜஸ்டிஸ் முரளிதர் took oath as chief justice of Orissa High Court. Orissa High Court oda chief justice ah yara potturanga Muralidhar da potturanga. Okay, so ipo adb la idellathukum clue super over series la inda judges changement ku ellathukum or video potu adukku clue oda vechi kuduthurrom. Onnum prashna illa, vedana. Adutha cci approve pannirukku enna ipo indha mari accusation vaangrom vikrom ellathiyume cci da approve pannanum illaya. And cci enna pannirukna accusation of api oda holdings private limited and mukum chumi special steel limited. ஓகே, இப்ப இந்த ஏபிஐ ஹோல்டிங்ஸ் யார் வாங்க போறா? டிபிஜி க்ரோத், விஎஸ்எஃப் மார்க்கெட்ஸ் பிரைவேட் லிமிடெட், 8% அவங்களோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங்ஸ் 8% வாங்க போறாங்க. அதற்கான அப்ரூவல் நம்ம சிசிஐ கொடுத்துருக்குது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதான் சிசிஐ யோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து போயிடலாம் வாங்க. CSE partnered with IIT Delhi to set up a design and innovation lab for rural entrepreneurs. Very simple. இப்போ rural ல, அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய businessmen, entrepreneurs, அவங்களுடைய ஊர்களை சார்ந்து சில business பண்றாங்க. தேங்காய் ஒருத்தர் விற்கிறாரு, தேங்காய் நார் ஒருத்தர் விற்கிறாரு, மட்டை ஒருத்தர் விற்கிறாரு, அண்ட் இளநீ ஒருத்தர் விற்கிறாரு, மாம்பழம் விற்கிறாரு. இந்த மாதிரியான ரூரல் entrepreneurs எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் தேவைப்படும், அவங்க என்ன மாதிரியான business விரிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் IIT students என்ன பண்ண அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ரூரல் என்டர்பிரனர்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்கணும், பிசினஸ் எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்ல போறாங்க. சோ CSS காமன் சர்வீஸ் சென்டர் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யார் கூட பார்ட்னர் வச்சிருக்காங்க, IIT டெல்லி கூட பார்ட்னர் வச்சு என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தர போறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ் நமக்கு சொல்லுது. அடுத்து GRSE கமன்ஸ்ட் ப்ரொடக்ஷன். கமன்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், ப்ரொடக்ஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. யாரு GRSE, என்ன இவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 8 ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ். ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ் வந்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உருவாக்க போறாங்க. அதுல முதல் ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இந்த நியூஸ் சொல்லுது. GRSE அண்ட் இந்தியன் நேவி ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு 6311 கோடிக்கு இந்த 8 ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2019 கையெழுத்திடப்பட்டது. இப்பதான் வேலை ஆரம்பிச்சிருக்குது, கூடிய விரைவில் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். எல்லா ஷிப்ஸையும், 8 ஷிப்ஸையும் முடிச்சிருவாங்க. டெலிவரி ஆஃப் ஷிப்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிகின் ஃப்ரம் அக்டோபர் 2022. 2022 அக்டோபர்ல இந்த டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும், ஷிப்ஸோட டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. இந்த ஷிப்ல வந்து மாடர்ன் ஃபியூச்சர்ஸ், நிறைய கன்ஸ், எதிரிகளுடைய கப்பல்களை வந்து தம்சம் பண்ணக்கூடிய, சுக்குநூறாக உடைக்கக்கூடிய அனைத்து மாடர்னைஸ்டு கருவிகளும் பொருத்தப்பட்ட ஒரு ஆன்டி ஆன்டி சப்மரைன் ஷிப் இது. ஓகே, எஸ், அடுத்து போயிடலாம். பேர்ட் ஃபிளை சோ 5. பேர்ட் ஃபிளை சோ 5. ஓகே, பேர்ட் ஆல்வேஸ் கிவ் ஹை ஃபைவ். பேர்ட் எப்பவுமே நமக்கு என்ன பண்ணும், ஹை ஃபைவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும். திரிபுரா பங்களாதேஷ் மேரி மைத்ரே சேது. இப்போ ஏற்கனவே தெரியும் சேது சமுத்திரம், மைத்ரே சேது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ வில் பி ஓபன் சூன். ஒன்றும் இல்லை மக்களே, நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாவிலேருந்து துண்டிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். பங்களாதேஷுக்கும் நடு அண்ணாந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய வழிகள் இல்லை பெரிய லெவலில். ஸோ ரொம்ப சுற்றி சுற்றிட்டு தான் போனோம். இப்போ இந்த மைத்ரி சேத்து அப்படின்ற இந்த பாலம் அமைப்பதன் மூலமாக 600 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவி சென்று கடக்க வேண்டிய இடங்களை இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெறுமனை 60 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டருக்குள்ளாக, மணிக்கும் 75 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டருக்குள்ளாக நம்மளால கவர் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாலம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாலம் வந்து 2017 கட்ட ஆரம்பித்தாங்க, சீக்கிரமா கட்டி முடிச்சிருக்க வேண்டியது, பட் ஆனா இந்த கோவிட் காரணத்தினால இது தள்ளி போயிடுச்சு, இப்போ முடிய போகுது அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. மைத்ரா சேது அப்படின்ற இந்த பாலம் இந்தியாவையும், நார்த் ஈஸ்ட் இந்தியா இன் தி சென்ஸ் நம்ம இந்த பகுதியும் நார்த் ஈஸ்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலம் பங்களாதேஷ் பக்கத்துல, திரிபுரா அண்ட் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து சைனீஸ் ஃபர்ம் ஷாங்காய் டனல் இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்ஸ் என்ன வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கான்ட்ராக்ட் கொடுப்போம், யார் நல்ல பிளானோட வரீங்க, யார் கம்மியான கொட்டேஷனோட வரீங்களோ அவங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்தியாவோட கான்ட்ராக்ட் டு பில்ட் 5.6 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் டெல்லி மீரட் ரேபிட் ரயில் ப்ராஜெக்ட் வந்து சைனா வந்து வின் பண்ணியிருக்கு. அவங்க தான் எடுத்து பண்ண போறாங்க. சைனா வின் பண்ணல, சைனாவை சேர்ந்த கம்பெனி ஒன்று ஷாங்காய் டனல் இன்ஜினியரிங். ஏடா டிக்டாக்கை மட்டும் பேன் பண்ணுறீங்க,
அதுக்கப்புறம் டிக்டாக் கூட பேன் பண்ணுங்கடா, பிரச்சனை கிடையாது. பப்ஜி வேற பேன் பண்ணீங்க, இப்ப அவங்களுக்கே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. சைனீஸ் தரும் ஷாங்காய் டனல் அவங்க தான் என்ன பண்ண போறாங்க, இந்தியாவில இந்த மீரட் டு டெல்லி அந்த அண்டர் கிரவுண்ட் ராபிட் மெட்ரோ ரயில் அவங்க தான் போட போறாங்க. ஆக்சுவலா அந்த ரோடு எவ்வளவு டிராபிக் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணாதான் அங்க டிராபிக் கொஞ்சம் குறைக்க முடியும். சரியா, ஷாங்காய் டனல் சீக்கிரமா முடிச்சு விடுங்க. வெறும் 5.6 தான், எப்படி இருக்கு பாரு ட்ரெயின், சும்மா தரமா போகும்னு நினைக்கிறேன். Okay. The 51st Denmark Oscar nominee, another round to be opening movie at 51st IFFI in Goa. இப்பதான் பார்த்தோம், இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவால் நடக்க போகுது, 51st IFFI. சோ இதனுடைய முதல் காட்சியாக எந்த படம் போட போறாங்கன்னா, டென்மார்க்கை சேர்ந்த ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்ட அனதர் ரவுண்ட் அப்படின்ற இந்த படத்தை தான் முதல்ல திரையிட போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைசியா என்ன படத்தை திரையிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஃப் ஆஃப் அ ஸ்பை, நல்ல படம் இல்ல, வைஃப் ஆஃப் அ ஸ்பை அப்படின்ற டிராமா தான் கடைசியா நிறைவு பகுதியா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தோட பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அனதர் ரவுண்ட், வைஃப் ஆஃப் அ ஸ்பை. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒண்ணு இல்ல, நீ அனதர் ரவுண்ட் போறியா, எப்படி நீ அனதர் ரவுண்ட் போறியான்றத உங்க வைஃப் என்ன பண்ணுவாங்க, ஸ்பை மாதிரி பார்த்துனே இருப்பாங்க. சரியா, அனதர் ரவுண்ட் போனா வைஃப் ஸ்பை மாதிரி பார்த்த உடனே அடி சாவடிச்சிருவாங்க. சார் நல்லா கொஞ்சம் ரெடியா இருந்துங்க. IFFI ஓட முதல் படம், கடைசி படம், இது டிராமா அது படம். அடுத்தது, பெட்ரோலியம் மினிஸ்டர் பிகின்ஸ் மைக்ரேண்ட் ஒர்க்கர் செல் இன் சூரத். ஒன்றும் இல்லை, மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செல், செல் இந்த சென்ஸ் அவங்களோட டீடைல்ஸ், யார் யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, சரி அவங்களாம் என்னென்ன துறைகளை சார்ந்தவங்க, என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்கள எல்லாரையும் கேட்டகரைஸ் பண்ணுவோம், எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள நம்ம பயன்படுத்திக்குப்போம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுப்போம் அப்படின்றதுக்காக இந்த மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு செல்லை வந்து சூரத்தில் அமைச்சிருக்கிறார். யார், நம்ம பெட்ரோலியமோட மினிஸ்டர். ஸோ அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். ஆஸ் பர் த செல், இட் வில் கண்டெயின் அ டீடைல்டு மேப்பிங் அபவுட் த மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ், அதனால அவங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறமா நம்ம கர்நாடகால நம்ம எடியூரப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம வாஜ்பாய் பேர்ல, நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காரு பாருங்க, லேட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவருடைய பேர்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் இன் பெங்களூர் ஒன்று நிறுவி இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல வந்து 150 சீட் இருக்குது, எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும், நிறைய ரிசர்ச் பண்ண முடியும், படிச்சு டாக்டர் ஆக முடியும், நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். எவன் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக இப்ப படிக்கிறான், எவனுமே பண்றது இல்ல. எனிவே சேவை செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என்ன பண்ணிருக்காரு, இனாகிரேட் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் ஹுபிலி கர்நாடகா. ரயில்வே இருக்கிறதுல லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஹுப்ளி அப்படின்ற இடம் கர்நாடகாவில் இருக்குது, அங்கதான் என்ன பண்ணிருக்காரு, இதை இனாகிரேட் பண்ணிருக்காரு. இப்ப நரேந்திர மோடிஜி பெருசா எதுவும் பண்றது இல்ல, ஒன்லி கோயிங் ஃபார் இனாகிரேஷன் அண்ட் கட்டிங் த கேக் அண்ட் கட்டிங் த ரிபன் அண்ட் கமிங் பேக் டு த ஹோம், இதுதான் பண்ணிட்டு நினைக்கிறேன். தாடி ஷேவ் பண்றது கூட டைம் இல்ல. சோ நரேந்திர மோடிஜி என்ன பண்ணிருக்காரு, ஹுப்ளியில இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ட்ரெயினோட பிளாட்ஃபார்த்தை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு பாருங்க, ஸ்ரீ சிதரோத சுவாமிஜி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. 1500 மீட்டர், 10 மீட்டர் இன் வித், 10 மீட்டர் வித் லென்த் வந்து 1500 மீட்டர். ஓகே, அடுத்து, எல்என்டி ஹைட்ரோ கார்பன் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹோலி ஓன்டு பை லார்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனி, அவங்களுடைய ஒரு சப்சிடி. ஓகே, சப்சிடின்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய ஒரு பாகம். ஸோ அந்த ஹைட்ரோ கார்பன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரூபீஸ் 7000 crore ஆர்டர் ஃப்ரம் யார், ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு எல்என்டி ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 7000 crore. என்னது, யார்கிட்ட இருந்து, HPCL ராஜஸ்தான் ரிஃபைனரி அவங்க கிட்ட இருந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு, அது சிறப்பாக பண்ணி தர போறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ பாருங்க, லார்சன் அண்ட் டூப்ரோ ஹேஸ் பேக்ட் அண்ட் 7000 crore ஆர்டர் ஃப்ரம் HPCL ராஜஸ்தான் ரிஃபைனரி. ஓகே, ஸோ HPCLன்றது ஒன்றும் இல்லை, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், அவ்வளோதான். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் ஃபார் செட்டிங் அப் டுவல் ஃபீட் கிராக்கர் யூனிட் ரெடி பண்ணி தர போறாங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா, எல்என்டி ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது, கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஜேர்னலிஸ்ட் டே என்னைக்கு, 6 January. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், தர்பன் தர் இல்லையா, தர்பன் January 6. அதே மாதிரி January 6 இன்னொரு டேவும் இருக்குது, என்னது, யாரும் டக்குன்னு எல்லாம் டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். January 6 இன்னொரு டேவும் இருக்குது, என்னது, சரி யாரா கமெண்ட்ல போடுறாங்களான்னு பார்த்து சொல்லும்பா. January 6 பிளஸ் நோ ஓவர்சீஸ் டூர். ஆமா, தலைவன் கொஞ்சம் ஃபெடப்பா இருப்பான், ஓவர்சீஸ் டூரே போக முடியல கொரோனானால. எனிவே ஃபைன், என்ன கொரோனா முடிஞ்சோனே ஆரம்பிச்சிட போறாப்ல தம்பி. சரி, எம்பி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த லான்ச் பேட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்கு. இது எதுக்குன்னு தெரியல, யூத் எல்லாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வராங்கல்ல, 18 வயசு பசங்க, அவங்களுக்கு தேவையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வழங்கணும், ஸ்டேஷனரி ஷாப்ஸ், ஜெராக்ஸ் ஷாப்ஸ், இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி காஃபி ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இந்த லான்ச் பேட் ஸ்கீம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா,
children ah chel yes yes war orphan war orphan அதாவது போரினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வார் ஆர்ஃபன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கான தினமும் ஜனவரி 6 தான் அதுவும் ஈஸியா நீங்க ஞாபகம் ஆர்ஃபன் ஆர் அதனால ஆர் ஓகே எஸ் அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் என்டிபி சைன் டூ லோன் அக்ரிமெண்ட் 646 அப்கிரேடிங் ரோட் நெட்வொர்க்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசில் 646 million dollars வந்து என்ன பண்ண போறாங்க ரோடு போட போறாங்க ரெண்டு தனியாகுடி தனியாகுடி ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு மக்களே ஒன்னு வந்து டேய் மூடி தண்ணியே இல்லடா அதுல ரெண்டு ப்ராஜெக்ட் ஒன்னு நேஷனல் ஹைவே இன்னொன்னு வந்து ரூரல் ஹைவே ரூரல் ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் 646 million யார் கொடுத்துருக்கா நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகே அவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் ப்ராஜெக்ட் 1400 ரூரல் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவே 1600 kilometers ஸோ 323 பிரிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஆர்பிஐ ஃபைன்ஸ் பஜாஜ் 2.5 crores எதுக்காக கஸ்டமர்ஸ் லோன் வாங்கின கஸ்டமர்ஸ் கிட்ட ஹார்ஷா நடந்து கூடாதுன்னு நம்ம கிட்ட ஒரு ரூல் இருக்குது அதை அதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஆர்பிஐக்கு அதை இவங்க ப்ரூஃப் பண்ண தவறிட்டாங்க ஏன்னா ஹார்ஷா நடந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு 2.5 crores ஃபைன் போடுங்க சார் பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவங்களை அடுத்து ஜப்பான் டு லான்ச் ஃபர்ஸ்ட் வுட் சேட்டலைட் ஓகே ஸோ நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் பார்த்துருப்போம் இது வுட்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிப்ரிசஸ்னால சேட்டலைட்ஸ்க்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டிப்ரிசஸ்லேருந்து சேட்டலைட்டை தவிர்க்கணும் அப்படின்னு பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி வுட் சர்ஃபேஸில் பண்ணால் அது நம்மளை பயங்கரமாக பாதுகாக்கும் அப்படின்றது தான் அதுக்காக இந்த வுட்டை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது ஹைலி ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய வுட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான்காரன் நினைக்கிறேன் அங்கே ரீச் பண்ணி அங்கே போய் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர போகிறாங்க அது இனிதியாக தொடங்கியிருக்கு இது 40th டைம் போகிறாங்க 40th தடவை போகிறாங்க போயிட்டாங்க அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏ என்ன ஒன்று தெரியும் ஃபுட் சேஃப்டி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ இந்த பிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது பிடிஏவா சாரி டிஎஃப்ஏ டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் எல்லா எண்ணெய் பொருட்கள்லையும் இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும் மக்களே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது 10% அந்த கண்டென்ட் இருக்கும் 2011 என்ன பண்ணிட்டாங்க இது 10%லாம் வச்சிருக்க கூடாது உடனே அதை குறைங்க அப்படின்னு சொல்லி 5% குறைச்சாங்க சரியா 2011 பத்து இருந்தது அதை 2015 5% மாத்தினாங்க இப்போ 2021 நம்ம இருக்கிறோம் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் நிறைய வெளிநாடுகள் குறைக்கணும் அடுத்த வருஷத்துக்குள்ளாக அதான் அவங்களுடைய டார்கெட் ஒரு பாலிசி புது பாலிசி எடுத்திருக்காங்க எஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்கு மக்களே 7 மணிக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எம்சிக்யூவும் 9 மணிக்கு இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சந்திப்போம் ஓகே எஸ் பிஎம் மோடி பாருங்க அடுத்த இன்னாகரேஷன் கொச்சி மேங்களூர் நேச்சுரல் கேஸ் பைப் லைன் ஓகே இனிமே கேஸ் வந்து ட்ரக்கு கிக்கு எல்லாம் எடுத்து வரணும் கப்பல் எல்லாம் எடுத்து காசு வேஸ்ட் பண்ண வேணாம் அங்கேருந்து அப்படி ஊத்தி விட்டனா அப்படியே அது வந்துடும் நாங்க பிடிச்சிப்போம் சரியா அந்த மாதிரி பைப் லைன் போடுறாங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் கேரளால இருந்து மேங்களூர் வரைக்கும் இது வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு மாதிரி ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட் அப்படின்றதுக்கான முதல் முயற்சியா பார்க்கப்படுது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க இது மாதிரி எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றிணைச்சிருவாங்க ஒன்றிணைச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க ஓகே எஸ் அடுத்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் லான்ச் கிசான் கல்யாண் மிஷன் கிசான் கல்யாண் மிஷன் ஒண்ணு இல்ல இப்போ கிசான் விவசாயி விவசாயியோட இன்கம் வந்து இரட்டி பார்க்க போறாங்களாம் எப்படி அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி ஆனா கிராப்ஸ் வந்து அவங்களை விளைவிக்க வைக்க சொல்றது சோ இப்போ இப்போ உருளைக்கிழங்கு டிமாண்ட் இருக்குதா உடனே உருளைக்கிழங்கு விளைங்க அப்படியே உடனே வந்துடும் பாரு உருளைக்கிழங்கு கொஞ்ச நாள் ஆகும் பட் இருந்தாலும் மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி விவசாயிகளை வந்து அதற்கேற்ற பொருட்களை உற்பத்தி பண்ண வச்சு அவங்களுக்கு பெஸ்டான ஐடியாஸை கொடுத்து அவங்களுடைய ரெவென்யூவை இரட்டிப்பு பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து
ஓல்டஸ்ட் லிவிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ஆலன் பர்ஜஸ் பாஸ்ட் அவே. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப நாள் உயிர் ரொம்ப நாள் இல்லை இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர். ஓகே ஸோ அவர் வந்து உயிர் இருந்துட்டார் ஆலன் பர்ஜஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றது டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி. ஓகே எஸ் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இன்டர்நேஷனல் விளாட முடியும். அடுத்து நம்ம கிளேரே பொலசாக் பார்க்கறதே ரொம்ப அழகா இருக்காங்கல்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் அம்பையர் இந்த இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சஸ் மென்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் முதல் முதலாக மென்ஸ் டெஸ்ட் மேட்சுக்கான ஃபீமேல் ரெஃபரி இவங்க தான் பொலசாக் பொல பொலன்னு பழகிறாங்க கிளாரி பொலசாக். ஓகே இவங்க இந்த சாதனை மட்டும் நிகழ்த்தல முதல் ஃபீமேல் அம்பையர் ஃபார் மென்ஸ் ஓடிஐ மேட்சும் இவங்க தான் 2019 ஓமன்ல நடந்த நமீபியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு எதிரான விண்டுஹூக்கில் நடந்த நமீபியா மற்றும் ஓமனுக்கு எதிரான போட்டிகளில் முதல் முதலா அம்பையரா வந்தப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் அம்பையர் ஃபார் மென்ஸ் ஓடிஐ மேட்ச் இப்போ டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா நடந்த மேட்ச்ல வந்திருந்தாங்க அதனால. ஓகே பாராட்டுகள் 32 ஆகுது அவங்களுக்கு. அடுத்து இப்போ அலெக்ஸ் அலெக்ஸ் எலிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு நியூ பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் டு இந்தியாவா யார் போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் போறாரு பிலிப் போறாரு எலிக்ஸ் வராரு அவ்வளவுதான் விஷயம். அடுத்து கரண் பஜுவா டு ஹெட் கூகுள் கிளவுட் இன் ஏசியா பசிபிக். ஸோ கரண் பஜுவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் ஹெட் ஏசியா பசிபிக் இந்த பிராந்தியம் சொல்லுவாங்க பாருங்க இந்த ஏசியா பசிபிக் ரீஜன் மொத்தத்துக்கும் இவர் தான் இப்போ ஹெட்டா இருக்க போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக் ஹாஷ்மேன் ஹூ லீவ்ஸ் த ஆர்கனைசேஷன் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு வேலை கிடைச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு பறந்து போயிட்டார். இப்போதைக்கு தலைவன் கூர்கான்ல தான் இருக்கிறான் பஜுவா. இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் சிங்கப்பூர் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருவான் சிங்கப்பூருக்கு போயிருவான் 2021 தலைவா வேற லெவல் பண்ண தலைவா. அடுத்தது அருண்குமார் கோஸ்வாமி உங்களுக்கு தெரியும் சிக்கிம்ல இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஆந்திர பிரதேசம் எடுத்து வந்து போட்டிருக்காங்க மலேஸ்வரியை இங்க இருந்து அங்க பேக்கப் பண்ணிட்டாங்க. சோ இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் பொறுப்பை நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகே எஸ் அடுத்து கேபினெட் அப்ரூவ் சைனிங் எ மெமரண்டம் ஆஃப் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா ஜப்பான் பார்ட்னர்ஷிப் ஆன் ஸ்பெசிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர்ஸ். ஒன்றும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க 14 துறையில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஜப்பான் சொல்லியிருக்கு. ஸோ சென்டிங் அண்ட் அக்செப்டிங் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஜப்பான் அவங்களுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருக்கிறாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ஜப்பானீஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜப்பான்ல வேலை உண்டு உங்களை வேற ஒரு கேட்டகரியில் வைக்க போறாங்க அதுதான் இந்த கேட்டகரி ஸ்பெசிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு உயரிய பொறுப்பு அவர் கௌரவமான ஒரு வேலை வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான்காரங்களும் இங்க வந்து வேலை செய்யலாம். ஓகே ஆனா 14 துறைகளில் மட்டும்தான் முக்கியமா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா கிடையாது கிளம்பு அப்படின்றவங்க. ஓகே எஸ் அடுத்தது எஸ்எம்சிபி அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு கூட்டுறவு வங்கி. அந்த கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக செயல்படுவதற்கான அந்தஸ்து உரிமத்தை ஆர்பிஐ வழங்கி இருக்குது. இதுதான் முதல் கோஆபரேட்டிவ் பேங்க் டு டூ ஸோ இந்த மாதிரியான அந்தஸ்து பெறுவ முதல் கோஆபரேட்டிவ் பேங்க் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசிலயோ உத்தரகாண்ட்லயோ இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு. ஓகே ஸோ உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கிக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அந்தஸ்தை ஆர்பிஐ வழங்கியிருக்கு. இதனால அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிளைகளை தொடங்க போறாங்க நிறைய அவங்களோட சர்வீசஸ் விரிவுபடுத்த போறாங்க. ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. அதோட பேர் சிவாலிக் மெர்கன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எஸ் அப்போ இன்னுமே ஜப்பான்கார நம்ம ஊர்ல பார்க்கலாமா நம்பாலது தாங்க போனா அவனுக்கு வரமாட்டேன். ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் லீகல் என்ட்ரி ஐடென்டிஃபயர் ஃபார் நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் மோர் தென் 50 crores 50 crores மேல நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபயர் அப்படின்னு ஒரு 20-digit நம்பர் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு யார் என்னன்றது எல்லாத்தையுமே நம்மளால கண்காணிக்க முடியும். அதற்காக லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபயர்னு ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணப்படுது 50 crores மேலே. சரியா இந்த நியூஸ் நமக்குலாம் தேவையில்லை வேணா விமலுக்கு தேவைப்படலாம் ஏன்னா 50 crores சொத்தாக வந்து வச்சிருக்கான். ஸோ 50 crores மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு தேவை மிஸ்டர் விமல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே எஸ் ஏன்னா இன்றைக்கி நானும் உதயம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் கூகுள் பேல 20,000 அனுப்பலாமா 20,000 அனுப்பலாம் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய ரேஞ்ச் இருக்குது. ஓகே 50 crores நம்ம எட்டவே முடியாத ஒரு இடம். ஆர்பிஐ செட்ஸ் ₹345 crore கார்பஸ் தான் என்னன்னு உங்களுக்கு ஒரு முழு தொகை டோட்டல் அமௌண்ட் விச் இஸ் இன்வெஸ்டட் ஆன் ஒன் ஸ்கீம் இஸ் கால்டு கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ விமல் இன்வெஸ்ட் பண்ணுவார் டேரக்டர் இன்வெஸ்ட் பண்ணுவார் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் எங்கள் அண்ணன் இன்வெஸ்ட் பண்ணுவார் எல்லாரும் ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகைக்கு பேர் தான் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 345 crore கார்பஸ் கலெக்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரூரல் இந்தியா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றி வடிவமைப்பதற்கு அதை புதுப்பிக்கிறதுக்கு அதை வலுப்படுத்துவதற்கும் அதை மேம்படுத்துவதற்குமான ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. அதுக்கு இந்த 345 crore ரெடி ஆயிருக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓகே இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே எஸ்
அடுத்து அடுத்து போயிடலாம் அடுத்து போயிடலாம் எம்பி ஏபி டு கெட் அடிஷனல் பினான்சியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது 1004 crore ஃபார் கேப் எக்ஸ் கேப் எக்ஸ்னா என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் இல்லை நீங்கள் மக்களே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறவங்க இதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க டெய்லி வந்துருங்க 11:00 மண்டே டு சாட்டர்டே சண்டே மட்டும் வீக்லி குவிஸ் ஸோ கேபிட்டல் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் நியூஸ் தான் சொல்லுவோம் அங்கே நிறைய நியூஸ் ஒரு நாளைக்கு 20 மேல் நியூஸ் பார்ப்போம் இங்கே மொத்தமாகவே 60 நியூஸ் தான் பார்க்குறோம் அதனால சொல்கிறேன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தொகை சரியா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இப்ப நம்ம ஸ்கூல்லயே நம்ம டீச்சர் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க இந்த சாக்லேட் வாங்கிக்கோ இல்ல இது பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க காரணம் என்ன நல்லா படிக்கிறான் அந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதான் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்மொழி இந்த 4 ஸ்கீம்ல 3 ஸ்கீம் இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்னென்ன அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் இது மாதிரி 3 ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண காரணம் இவர்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1004 crore எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படுகிறது அதில் 1004 யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 660 crore ஃபார் மத்திய பிரதேஷ் 344 crore ஃபார் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது ஞாபகம் ஓகே எஸ் இப்போ சென்ட்ரல்ல இருந்து காசு வரும்போது ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ் எடுக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான காசு போகுது அப்புறம் கம்மியாகாதனால ஆந்திர பிரதேஷ் கொஞ்சம் கம்மியான காசு போகுது அப்படின்னு ஞாபகம் வடிவல் சொல்லுவார்ல த டிஸ்டன்ஸ் டெல்லியில இருந்து தமிழ்நாடு இவ்வளவு தூரம் இருக்குது அதான் பிரச்சனை கொஞ்சம் கிட்ட திருப்பி வச்சுட்டா பிரச்சனை கிடையாது ஓகே எஸ் அடுத்து போயிடலாம் யூ ஆர் லுக்கிங் லைக் எ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டாக நிசான் மேக்னெட் ஷோரூம் போனோம் அங்கே கூட இந்த கமெண்ட்டை சொன்னாங்க அதனால் நான் இப்போ பெருசாக எடுத்துக்கல இப்போ ரெண்டாவது அர்த்தம் சொல்லும்போது அப்படியே இருக்கிறோம் ஓகே எனிவே ஐ தாட் ஐ லுக் லைக் ஷாருக் கான் அமீர் கான் அண்ட் ஓகே எனிவே நம்ம வந்து என்ன சொல்கிறது சரி ஓகே அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் விஷயத்தை முடிச்சிடும் இந்தியா அண்ட் இஸ்ரேல் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் எம்ஆர் சாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரையிலிருந்து வான் நோக்கி பாயக்கூடிய ஒரு மிசைல் இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் என்ன பண்ணியிருக்கு சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்குது எதிரிகளின் மிசைல்ஸ் வந்து சொக்குனராக்கக்கூடிய தரம் வாய்ந்த மிசைல்ஸ் இது ரெண்டுமே அடுத்து பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ல வந்த 201.58 crore வந்து 162 மெடிக்கல் ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான்ஸை பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க ஒன்றும் இல்லை ஆக்சிஜன் என்ன பண்ண போறாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க 162 ஃபெசிலிட்டிஸ்ல இதுல வந்து 32 ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரி எல்லா இடங்களிலும் ஒன்று ஒன்றாச்சும் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இது ஓப்பன் பண்ண போறாங்க ஆக்சிஜனை அதிகப்படுத்த போறாங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்காக எவ்வளோ கோடி 201 crore இதுக்கு பதிலாக மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஹீமா கோடி அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட் நீங்க ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் உமன் இப்போ தான் ஜஸ்டிஸ் தரா தெலுங்கானான்ற ஒரு மாநிலம் பிரிஞ்சே கொஞ்ச நாள் தான் அதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ தெலுங்கானா மாநிலம் இப்போதான் வந்து பிறந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துடைய ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகுறாங்க யாரு ஹீமா கோழி ஓகே தெலுங்கானால வந்து ஹீமோ கோழி வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால தான் இவங்க அங்கே அங்கே போட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் சுதான்ஷு துலியா அப்பாயிண்டட் அஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கவுஹாத்தி ஹைகோர்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் சீரீஸ்ல செஞ்சு விட்டுரலாம் க்ளூவோட பயப்படாதீங்க ஓகேவா எஸ் 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 ஓகே கினிக்கோழி ஃபைன் 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 அழகா நிறைய பேர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ரெகுலரா வந்து இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஓகே எஸ் PNB collaborates with IIT Kanpur to set up FinTech Innovation Center. FinTech na enadhu finance technology dhaan FinTech nu solluvanga. So ipo or company irukudhu andha company oda finance technology meempaduthu eppadi avangalukku ideas kudupadhu eppadi adha maariyana velaigal dhaan indha FinTech pannum. So andha maariyana or innovation center vandu uruvaaki irukanga. Adanalam andha edathil irukkoodiya industries la adhiga valuppaduthuvanga. Avala dhaan vishayam vera onnum illa. PNB யும் IIT கான்பூர் சேர்ந்து பண்ணிருக்குது இப்ப படிக்கிறானுங்கல்ல பசங்க ஐஐடியில படிக்கிற பசங்க அவங்களோட ஐடியாவெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இப்போ ஐஐடி டெல்லி எட்டுன்னு பார்த்தோம்ல ஐஐடி கான்பூர் அதில் படிக்கக்கூடிய பசங்க நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்படி பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படி பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு வேற ஒன்றும் ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த அண்டர் டவுன் புக் ஆர் கௌஷிக் எழுதியிருந்தார்ல அதை வந்து ரவிசாஸ்திரி என்ன பண்றாரு ரிவீல் அன்வீல் பண்ணியிருக்கிறார் அவ்வளவுதான் RBI sets College of Supervisors. College of Supervisors experts, financial experts. Okay, துறைகளை சேர்ந்தவங்க எல்லாரும் அஞ்சு பேர் ஆறு பேரும் அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் என் எஸ் சீனிவாசன் ஓகே சாரி விஸ்வநாதன் என் எஸ் விஸ்வநாதன் அவர் தான் ஹெட்டாக போட்டிருக்கிறாங்க ஓகேவா எஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்கில் குறைபாடு இருக்குது எங்கெல்லாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது எப்படி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க காலேஜ் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ் RBI செட் பண்ணியிருக்குது
IDFC Mutual Funds unveils a new investor awareness campaign. Awareness campaign na onnum illa. Ipo inda corona nala nariya per bayindikitte invest pandrathu thavirthutanga illaya. Thirupi avangala invest panna vekkinum. Adanalae daiv seidhu invest pannunga abindrathukaga. Paisanko Rokamat abina invest pandratha stop pannadhinga abindra oru vilippunaru pracharatha IDFC Mutual Funds vandu kaiyil eduthirukku. Idu ella adangalilum panna poranga. Pannuvathin moolama makkal munna mari ipo thirupi invest panna aarambipaanga. Namma naadudaiya GDP IDFC Bank oda ellame uyirum. Okay? Yes. 360 degree campaign. BOB Inc. packs with SIDBI to help MSMEs revamp loans. Revamp loans na pudippithal nu artham. Yegne vaangana loan vandu nariya MSMEs kattama irupanga. Nalinda MSMEs nu solluvanga. Last la pogudi MSMEs ala sari vara loan thirupi pay panirukka mudiyadhu. Adukkellam badhila avangalde and loan vandu revamp restructure panni kudukkuradhu moolama avangalala thirupi and loan katta mudiyum. Illaya? So இந்த ரிவாம் ப்ராசஸ நீங்களே உங்க டூ இட் பை யோர் செல்ஃப் ஒரு வெப் போர்ட்டல்ல நீங்க தட்டினாலே உங்களுக்கே அது ரிவாம் ஆகி காட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாரு? பிஓபியும் சிட்பி. சிட்பின்றது யாரும்ல இந்த எம்எஸ்எம்இஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் தான், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, சோ நல்ல ஒரு விஷயம். அடுத்து போன் பே டைஸ் அப் வித் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேர்ம் பிளான். சோ டேர்ம் பிளான் அப்படின்னா வாழ்க்கைக்கு பிறகு. சோ திடீர்னு நம்ம நல்லதா இருக்கும், திடீர்னு நம்ம உயிர் போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய குடும்பம், நம்மள சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நம்மளால என்ன விட்டுட்டு போறோம் அப்படின்னா அந்த டேர்ம் பிளான வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் போய் சேரும். ஓகே, சோ 1 crore வரைக்கும் டேர்ம் பிளான் இருக்குது. இது வந்து 30 வயசுக்கு உள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. அண்ட் ஸ்மோக்கர்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு எல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய பேங்க்ல இது கொடுக்குறாங்க. இப்போ போன் பேவும் பண்ண போகுது. நிறைய மில்லியன் கஸ்டமர்ஸ் போன் பேஸ் பண்றாங்கல்ல, அவங்களால அது பண்ணிக்கலாம். வெறும் ஆண்டுக்கு 149 ரூபா தான் கட்டணும், அதிகமா கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும், ஜஸ்ட் 149. ஓகே, எஸ். இப்போ நேற்று ஒரு நியூஸ் படிச்சோம், எல்ஐசி பாலிசி எடுத்த நிறைய பேர் இருப்பாங்க. எல்ஐசியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அது வந்து கடைசி வரை கட்டினே இருக்கும், நம்மளுக்கு கையில காசு வராது, அது முடியும் போது தான் காசு வரும். இதுதான் பிளான், சரியா? இப்ப இதுல திருப்பி வேணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஆக்சிடென்டோ இல்ல உடம்பு சரியில்லாம போனாலதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை நம்மளால எடுத்துக்க முடியும். சரி, என்னால கட்ட முடியல, ஒரு பிரீமியம் போட்டேன் ஆனா அது வருஷம் வருஷம் கட்ட முடியல அப்படின்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணி திருப்பி காசு எடுக்கவும் முடியாது, அதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. எல்ஐசி கட்டின்னு இருப்பாங்க, கட்டாம நடுவில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி கட்டாம விட்டவங்களுக்காக எல்ஐசி என்ன பண்ணிருக்குன்னா இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாள் தேதி அவகாசம் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி பிளானை யார் யாரெல்லாம் கை விட்டாங்களோ அவங்க எல்லாம் எக்காரணம் திருப்பி புதுப்பிச்சுக்கலாம், இந்த மாசத்துல இருந்து கட்ட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபரை எல்ஐசி கொடுக்குது. சோ யாராவது எல்ஐசி உங்க தெரிஞ்ச நண்பர்கள், நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரல, எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்க ஃபேமிலி யாராவது எல்ஐசி கட்டிருந்துட்டு உங்க அப்பாவை கட்டிருந்துட்டு கட்ட முடியலன்னு விட்டுருப்பாருல, அவர்லாம் போய் இப்ப திருப்பி எல்ஐசி அணுக சொல்லுங்க, அவங்க திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்தியா ப்ரொவைட்ஸ் 30.66 crore ருபியா. யாருக்கு? நம்ம பைய நேபாளுக்கு தான். ஓகே, நம்ம ஊர் காசுக்கு 19.21 crore. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்றான், பள்ளி படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்றான், கட்டிக்கு போ. 2015 எடுத்து கொஞ்சம் எல்லா ஸ்கூலும் இடிச்சு போச்சுல, அதை கட்டிக்கு படிச்சு நல்லா பெரிய அளவா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து விட்டுருக்கோம் நம்ம, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பஞ்சாப் சிஎம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸா 1 hour போயிட்டு இருக்குமா செஷனு, பஞ்சாப் சி மினிஸ்டர் லான்ச் அ ஸ்கீம் ஃபார் ஃப்ரீ சானிடரி பேட்ச் ஃபார் த ஸ்கூல் கேர்ள்ஸ். நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா மாநிலங்களும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இந்த இதுவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப்புக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுப்போம். அவ்வளோதான் மக்களை, இன்னைக்கு 60 நியூஸ் தரமாக முடிச்சிருக்கோம். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 50 நியூஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வளர்த்தி விட்டுருவோம் இல்லையா. இப்போ பாருங்க 60 நிமிஷம் அப்படியே இந்த ஓக்கல் கார்டு இருக்கு பாருங்க, ஓக்கல் கார்டு அங்கிருந்து அப்படியே ஒரு எனர்ஜி எல்லாம் அப்படின்னு இழுக்குது என்ன. சோ சட்டனுக்கு கோட் ஆஃப் தரையை முடிச்சு ரெஸ்ட் எடுத்துருவோம். இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நீங்க ஸ்பெஷல் செஷன்ஸ்ல வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் பூரி பதிகப்படுத்தும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய 2 links இருக்கும், 7 மணிக்கு 1, 9 மணிக்கு 1. நீ படிக்கிறியோ படிக்கலையோ இப்ப இந்த குவிஸ் எல்லாரும் படிச்சுட்ட, இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அப்புறம் நீ வந்து படிக்க வேண்டியது வேற இருக்குது, அப்படியே கூட வரலாம். 7 மணிக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவிஸ் நான் படிக்கலையே பரவாயில்ல, அதாவது இப்படி படிக்கலையே படிக்கலையேன்னு சொல்லிட்டு குவிஸ் அட்டன் பண்ணாம தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் படிக்காம போனதுதான் மிச்சம். அதுக்கு பதிலா படிக்கல பரவாயில்லவா டெஸ்ட்டுக்கு போவோம், அங்க போய் அட்லீஸ்ட் ஒரு தப்பு பண்ணா கூட கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்ல போறாங்க, அது மூலமா வச்சு கத்துக்கலாம் பாரு. அப்படி இல்ல அங்க போய் அசிங்கப்படுறோம், அசிங்கப்பட்டதன் மூலமா வச்சு இனிமே அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி படிக்கலாம் பாரு. இந்த மாதிரி 1000 ஆப்ஷன் இருக்குது. சும்மா நம்ம அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, போனா ஹீரோவா தான் போகணும், போனா ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுக்கணும், இல்லைன்னா போவே கூடாது இப்படின்ற ஒரு கேவலமான செயலை நானும் கல்லூரியில் பண்ணியிருக்கேன். சரி, ஐயோ நான் படிக்கல போனா ஃபெயில் ஆயிடுவேன் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போக முட்டு அத்தனை அறிவு வந்துதான் மிச்சம். அதுக்கு அட்லீஸ்ட் போய் சும்மா எதனா எழுதிருந்தா கூட பாஸ் ஆயிருந்திருப்போம் அட்லீஸ்ட். ஓகே, இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்களா, ஓ ஆட்டோமேட்டா இப்படி கேள்வி கேட்பாங்க, ஒரு ஐடியா வச்சு கிடைச்சிருக்கு பாருங்க, அதான் நான் திருப்பி சொல்றேன், தப்பு நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும். சோ எந்த குவிஸ் வச்சாலும் எந்த டெஸ்ட் வச்சாலும் படிக்கிறோ படிக்கலையோ போய் அட்டன் பண்ணு, அப்பதான் அதுல சில விஷயங்கள் நீ கத்துப்பேன்.
சரியா? ஏன்னா இப்ப இந்த மார்க் வந்து என்ன போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறாங்களா, இல்ல இப்படி இதுல கம்மியா மார்க் வாங்கிட்டா யாரோ திட்ட போறாங்களா, இல்ல அடிக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்க? சரியா? சோ அந்த மாதிரியான ஆட்டிடியூட் தயவு செய்து மாத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்பெல்ஸ் மறக்காம வந்து என்ன பண்ணுங்க, லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. ஓகே, எஸ், இப்ப பாருங்க கோட் ஆஃப் தி டே என்னது. இஃப் யூ டோன்ட் நோ, இஃப் யூ டோன்ட் நோ த திங் டு டு இஸ் நாட் கெட் ஸ்கேர்ட் பட் டு லேர்ன். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது, என்ன சொல்லு? புரியல, அதுக்கு முன்னாடியே சொல்லணும். ஓகேவா? இப்ப இஃப் யூ டோன்ட் நோ த திங்ஸ் டு டு இஸ் நாட் கெட் ஸ்கேர்ட் பட் டு லேர்ன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க, புரியாதவங்க வெயிட் பண்ணுங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகே, கோட் ஆஃப் த டே தானே நம்ம கொடுப்போம். சரியா? கோட் ஆஃப் த டே தானே நம்ம கொடுப்போம். முடிய வச்சு மலையே இழுப்போம், வந்தா மலை போனா நட்புக்காக உயிரை கொடுப்போம் எங்க கிட்ட வேணா. எதுக்காக இந்த பாட்டை இப்ப நான் பாடுறேன்னா, இந்த குவிஸ்ல வந்து முடிய வச்சு மலையை இழுப்போம் வந்துச்சுன்னா 100 rupees கேஷ் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வரலையா போனா போகுது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? அதனால தயவு செய்து வந்து எல்லாரும் வந்து குவிஸ் அட்டன் பண்ணுங்க, அதுல விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. நாலு விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் உங்களை வந்து படிக்க தூண்டும். அங்க பாத்தீங்கன்னு சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க, இப்ப இந்த யோகி மேம் அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுங்க போடுற அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகும்போது, யார் தான்டா நீங்க, எங்க இருந்தா வரீங்க, எப்படி இங்க படிக்கிறீங்க, ஓ இவனுங்களாம் நம்ம கூட தான் எக்ஸாம் எழுதுறானுங்களா, இவனுங்களை விட நம்ம நல்லா மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் லெவலில் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதனால மறக்காம ஸ்பெஷலுக்கு வந்துருங்க, 7 மணி மற்றும் 9 மணி. இன்னைக்கு சூப்பர் ஓவர் சீரிஸ் இப்பத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போது, நானும் தம்பியும் இப்பதான் வீடியோ ஷூட் பண்ண போறோம், இதே மூஞ்சில தான் எடுப்பேன், வேணா கொஞ்சம் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். சோ வீடியோ அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல செஷன்லயே உங்களுக்கு சூப்பர் ஓவர் சீரீஸ்லயும் ஸ்பெஷல் செஷன் 7 மணி 9 மணியில சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள்